லலிதா ஜுவல்லரி 11 மாச திட்டத்துல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் ஃப்ரீ, சேதாரத்துல 50% ஃப்ரீ. தமிழ்நாட்டுல தாமரை மலருமா? நான் மலர விட மாட்டேன். தமிழ்நாட்டுல தாமரை மலருமான? தாமரை மலரக்கூடாதுங்க. வாய்ப்பு இருக்கானே? சான்ஸே இல்ல. மலராது. வழக்க மண்டலம் வந்து மயிர் வேணா மலரும். ஒரு காலமும் கோயம்புத்தூர்ல வந்ததே பெரிய விஷயம். அவங்க ரெண்டு சீட் வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். என்ன பண்ணாலும் சான்ஸ் இல்லை. அந்த அளவுக்கு நார்த்தில் இருக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு முட்டாள் இல்லை. அதாவது அங்கே வந்து எரும மாட்டு மந்தைங்க மாதிரி இருக்கும். இங்கே வந்து அப்படிங்கிட்ட படித்தவனும் இருக்கிறான், படிக்காதவனும் இருக்கிறான், எல்லா மனிதர்களும் கலந்துருக்கிறான். எது நல்லது எது கடன் சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஒரு முறைக்கு 10 முறை ஆய்வு செய்து அவங்க போட முடியும். அங்கே அப்படி கிடையாது. இது ஒரு ஒரு ஸ்டேட் தான், அவங்களால பிடிக்க முடியல. அவங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிக்கணும். நம்ம ஆக்சுவலி நம்ம பீப்புள் வந்து இன்டெலிஜென்ட்டான பீப்புள். எல்லா இதுலேயுமே நம்ம வந்துட்டு முன்னிலையில் இருக்கோம். ஒரு மதத்தை சார்ந்தவருக்கு மட்டும் ஒரு இயக்கத்துக்கு ஓட்டு போட்டு அந்த இயக்கம் வந்து ஆட்சி பிடிச்சிட்டு பிடிக்கும் அப்படின்ற ஒரு தவறான கண்ணோட்டு தான் அவங்க கையாளும். அது ஒரு காலமும் நடக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹிந்துவிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் அது ஒர்க் அவுட் ஆகாது. தமிழ்நாட்டில் நம்ம அப்படி பழகலை யார் கூட. இங்கே ஒர்க் அவுட் ஆக சான்ஸ் இல்லை. இங்கெல்லாம் வந்து வெற்றி இடம்ன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. வெற்றி இடம்னா வந்து ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. சுடுகாடு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஆட்சி செய்யுது. அமித்ஷா அவர்கள் வந்து அடுத்த 5 வருடம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தமிழ்நாட்டில் பாஜகவால் ஆட்சி பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அவங்க கட்சியினரும் நடந்த ஆலோசனை கூட்டத்தை பிறகு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களையும் எந்த கட்சியாலையுமே வந்து பாரதிய ஜனதா மாதிரி 1000 கட்சி வந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்காக மட்டுமே ஒரு சித்தாந்தத்தை கடைப்பிடிக்கிறாங்க. அது எந்த சித்தாந்தம்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ்ன்றது வந்து ஒரு இந்து மதத்தை வந்து முன்னேற்றுறாங்க. இந்து மதன்றது எப்போ வந்தது? இந்து மதம் யாரை சார்ந்தது? இந்து மதன்றது வந்து மதன்றது எல்லாருக்கும் பொதுவானது. ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் ஒரு இயக்கத்துக்கு ஓட்டு போட்டு அந்த இயக்கம் வந்து ஆட்சி பிடிக்கும் அப்படின்ற ஒரு தவறான கண்ணோட்டு தான் அவங்க கையாளுறாங்க. அது ஒரு காலமும் நடக்காது. திராவிட இயக்கங்கள் வந்து வந்தது பிறகுன்னு கேட்டாக்க எல்லா மனிதர்களும் சமமாக இருக்கணும். எல்லா மனிதர்களுக்கும் சமமாக ஆகணுனே ஒரு வாழ்க்கை நிலை உருவாகணும். அந்த அடிப்படையில் இருக்கிறதுனால தான் திராவிட இயக்கங்கள் இருக்கிறவர்களும் பாரதிய ஜனதாவில் ஒரு சீட்டு 2 சீட்டு வேணால் வரலாம். ஆட்சியை பிடிக்கணுன்ற ஒரு கனவு பகல் கனவுன்ற மாதிரி ஒரு காலமும் நடக்காது. அவங்க மற்ற ஸ்டேட்லேயும் இதே மாதிரி தான் ஒரு விஷயத்த முன்மொழிஞ்சு அதுக்கப்புறம் அங்கே ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, அதனால இங்கேயும் பிடிப்பாங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்கலாம் தெரிவிச்சுட்டு இருக்காங்களே சார். அதாவது அங்கே வந்து எரும மாட்டு மந்தைகள் மாதிரி அது. இங்கே வந்து அப்படிங்கிட்ட படித்தவனும் இருக்கிறான், படிக்காதவனும் இருக்கிறான், எல்லா மனிதர்களும் கலந்துருக்கிறான். எது நல்லது எது கடன் சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஒரு முறைக்கு 10 முறை ஆய்வு செய்து அவங்க போட முடியாது. அங்கே அப்படி கிடையாது. படித்தவர்கள் கம்மி, அங்கே வேலை வாய்ப்பு கம்மி. அந்த வேலை வாய்ப்பை வந்து உங்களுக்கு தரேன் அதை சொல்லி தான் அவங்க அங்கே ஜட்ஜ் வராங்களே தவிர தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. ஏன் சவுத்தில் நீங்கள் பாருங்கள், அப்படியே கர்நாடகா இருக்கட்டும், கேரளா இருக்கட்டும், ஆந்திரா இருக்கட்டும், தெலுங்கானா இருக்கட்டும், பாண்டிச்சேரி இருக்கு. பாண்டிச்சேரியில் வந்து ஒரு போன ஒரு அரசாங்கம் செஞ்ச சின்ன தவறுகளால் ஒரு மேலே இருக்கிற ஒரு 10 நாளாக போட்டாங்க. மற்றபடி பாரதிய ஜனதா வந்து ஒரு காலமும் சவுத் இந்தியாவில் கால் உணவு. கர்நாடகாவில் பாரதிய ஜனதா தான் ஆட்சி பண்ணுறாங்க. அதை ஆட்சி பண்ணுறாங்கனாக்கா தனித்து அவங்க பெரும்பான்மையான வரலையே, கூட்டணி கட்சினால பண்ணுறாங்க. அதே போல் வந்து இங்கே கூட்டணி கட்சியெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, முடியவே முடியாது. இங்கே உள்ளவர்கள் வந்து சிலவங்களை வந்து கோடி கோடியாக கொள்ளடிச்சு விட்டு அது மறைக்கிறதுக்காக தனக்கு வந்து கை கூலியாக இப்போ செயல்படுறாங்க. ஒரு இந்த நாடு வந்து இந்த பூமி வந்து இறைவன், அதாவது சித்தர்கள் நிறைந்த பூமி இது. எது நல்லது எது கடும், எவ்வளோ பெரிய புயல்கள் எவ்வளோ பெரிய பூகம்பம் தாங்கிடுச்சு, இந்த பூமி எதுவுமே பண்ண முடியல. இவர்கள்லாம் புழுதி மாதிரி, இவங்கெல்லாம் வந்து இந்த பூமியை, இந்த தமிழ்நாட்டு பூமியை வந்து ஆளும் நினைக்கிறது வந்து காலநீர் மாதிரி. சார், அதே போல் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, அமித்ஷா அம்மையார் ஜெயலலிதா கலைஞர் ஐயாவுக்கு அப்புறம் இங்கே ஒரு ஆளுமைக்கு வெற்றியில இருக்கு, நல்ல ஆட்சிக்கு ஒரு வெற்றியில இருக்குன்ற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் ஸ்டாலின்கிட்ட, தளபதி ஸ்டாலின்கிட்ட இல்லையா ஆளுமை இல்லையா? ஏன் இன்னைக்கு தயாநிதி மாறன்ட்ட இல்லையா, உதயநிதி ஸ்டாலின்ட்ட இல்லையா, கனிமொழிகிட்ட இல்லையா, சீமானுங்கிட்ட இல்லையா, ஏன் வேலுமுருகன்ட்ட இல்லையா, இன்னைக்கு யாரை சொல்லு, திருமாவளங்கிட்ட இல்லையா? இங்கே ஆளுமைக்கு பல மடங்கு இருக்காங்க,
பலாயிரக்கணக்கில் ஆளுமை உள்ள மனிதர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இன்னைக்கு தளபதி இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கிறாருன்னு கேட்டாக்க அவர்கிட்ட இல்லாத ஆளுமை. அவர் அடிப்படையே வந்து அரசியல் குடும்ப அரசியலிருந்து வளர்ந்து வந்தவர். அவர்கிட்ட இல்லாத ஆளுமை வந்து புதுசாக வந்தவங்களுக்கு எங்கேன்னு வரும்? வெற்றிடம் என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் நிரப்பப்பட்ட பூமி. இது நிரப்பப்பட்ட சமூகம் வாழ்ந்துட்டு இருக்கிறது, நிரப்பப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நிரப்பப்பட்ட தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து வெற்றி இடம்ன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. வெற்றி இடம்னா வந்து ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, சுடுகாடு மட்டும்தான் இருக்கு. வேணா அங்கே வந்து வேணா ஆட்சி செய்ய சொல்லுது. உங்க பார்வையில தமிழ்நாட்டில் தாமரை மலருமா? அது மறாது. வழக்க மண்டியில் வந்து மயிறு வேணா மலரும், தமிழ்நாட்டில் தாமரை எல்லாம் மலரும். அமித்ஷா ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த 5 வருஷம் ஃபீல்டு ஒர்க் பண்ணோன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா ஆட்சி அமைச்சிரும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அஸ் எ யங்ஸ்டராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை சான்ஸ் இல்லைஜி, இல்லை ஏதோ கோயம்புத்தூரில் வந்ததே பெரிய விஷயம். அவங்க 2 சீட்டு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். என்ன பண்ணாலும் சான்ஸ் இல்லை. அந்த அளவுக்கு நார்த்தில் இருக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு முட்டாள் இல்லை. எல்லாரும் பணம் வாங்கிட்டு ஓட்டு பண்ணுற ஓட்டு போடுறாங்க இல்லைன்னு சொல்லலை, பட் ஒரு சிலரும் தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வாய்ப்பு இல்லை. அதே போல் அவர் என்ன சொல்லியிருக்காருனா, ஜெயலலிதா அம்மையார் அப்புறம் கலைஞர் ஐயாக்கு அப்புறம் பெரிய தலைவர்கள் இங்கே இல்லை, பெரிய தலைவர்கள் ஆளுமை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. இதே அஸ் யங்ஸ்டர் அவுட் விசிட் ப்ரோ, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் புது ஆட்கள் யாருமே நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறோமே. கண்டிப்பாக பெரிய தலைவர் இல்லை, பட் ஒரு நல்ல தலைவரும் நம்ம ஒழுங்காக சூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். தமிழ்நாடை மட்டும் டார்கெட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி சில மாநிலங்கள் பிடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வாய்ப்பு இருக்கா தமிழ்நாடை டார்கெட் பண்ணுறதுக்கு? என்ன ரீசன்? நம்மளை தனியாக விட்டாலும் நம்ம டாலா நம்ம இன்னும் நல்லா வருவோம். அதுதான் ஒரே விஷயம். எல்லாமே இருக்குங்க, இங்கே இல்லாதது எதுவுமே கிடையாது. சொல்லணும்னா எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து தான் மேக்ஸிமம் இது அவங்களுக்கு அமௌண்ட்டு போகிறது, டேக்ஸ் லைக் அந்த மாதிரி போகிறது. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு எதுவுமே மேலே போகாது. மற்ற ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பிரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம தான் இதை எல்லாத்துலேயுமே நம்புறோம். உங்களோட பார்வையில் தமிழ்நாட்டில் தாமரை மலருமா? நான் மலர விட மாட்டேன். இப்போ அமித்ஷா உங்களுக்கு தெரியுமாண்ணா? அமித்ஷா ரொம்ப பழக்கம்லாம் கிடையாது, தெரியும் பார்த்துருக்கோம். அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காருண்ணே, அது என்னன்னா 5 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி அமைச்சிடும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் ஆஸ் யங்ஸ்டர் எப்படி பார்க்குறீங்க? 5 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் வரணுங்கிறத விட இப்போதைக்கு வர வச்சிருக்காங்க. ஒரு 5 இடத்த வர வச்சதே கொஞ்சம் ஆபத்து தான். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவங்களோட இது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, சொல்லம்மா சொல்லுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹிந்துவிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் அது ஒர்க் அவுட் ஆகாது. தமிழ்நாட்டில் நம்ம அப்படி பழகலை யார் கூடவும். அது மாதிரி இங்கே ஒர்க் அவுட் ஆகாது, சான்ஸ் இல்லை. அதே போல் கலைஞர் ஐயாக்க ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் இங்கே பெரிய ஆளுமையான தலைவர்கள் இல்லைன்ற மாதிரியான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. அதை எப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஆளுமையான தலைவர்கள் இல்லைங்கிறத விட இங்கே தலைவர்களை தாண்டி எல்லாருக்கும் இப்போது பவர் இருக்குன்ற மாதிரி தோணுது. அதனால இவங்க கொஞ்சம் டம்மியாக தெரியுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அவங்கள விட மற்றவங்க கையிலலாம் இப்போ பவர் இருக்குது. சிஎம்ஏ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி பேட்டியில் சொல்கிறாரு. காலையில் விடுஞ்சா என்ன நடக்கணும் எனக்கு தெரியல, என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணுற அளவுக்கு மற்றவங்கலாம் இருக்காங்கங்கிறது தான் இங்கே வருத்தமாக இருக்குது. சிஎம்மோட வாய்ஸ்க்கான பவர் இன்னும் கிடைக்கல. ஆனால் இப்போது தமிழ்நாடு மட்டும் ஏன்னா இவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்காங்க பிஜேபி? தமிழ்நாடு ஏன் ஃபோக்கஸ்டாக இருக்காங்கன்னா இங்கே நிறைய அறிவாளிகள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எல்லா ரிசோர்ஸும் இருக்குது, சொன்ன மாதிரி எல்லா ரிசோர்ஸும் இருக்குது. பாயிண்ட் ஆஃப் வியூங்க ஜாஸ்தியாக இருக்குது. என்ன பண்ணாலும் எழுந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை முயற்சி பண்ணுறாங்க, உடைக்கிறதுக்கான முயற்சி தொடர்ச்சியாக நடக்குது. என்ன நடந்தாலும் நடக்காதுன்னு தான் நினைக்கிறோம். வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக விடக்கூடாதுன்றது தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. தமிழ்நாட்டில் தாமரை மலருமான? தாமரை மலரக்கூடாதுங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். பிஜேபி கம்மிங் டு தமிழ்நாடு இஸ் லிட்டில் டிஃபிகல்ட் ஒன்லி. பட் நம்ம ஊரில் இருக்க லோக்கல் பார்ட்டிஸ் தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் நம்மளோட இமோஷன்ஸ், அதெல்லாம் அவங்களுக்கு தான் புரியும். இங்கே என்ன கல்ச்சருங்கிறது அவங்களுக்கு தான் புரியும். எங்கேருந்தோ திடீர்னு சென்ட்ரல்லேருந்து வந்துட்டு தே கான்ட் இங்கே இருக்கிறத புரியாது அவங்களுக்கு. ஸோ அது என்னோட கருத்து. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, கலைஞர் ஐயாக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்புறம் பெரும் தலைவர் ஒரு வெற்றியில் இருக்குது, பெரும் தலைவர் இல்லைன்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அஸ் யங்ஸ்டராக இதை எப்படின்னா பார்க்குறீங்க? இல்லையே, ஸ்டாலின் இருக்காரு, சிஎம் இருக்காரு, அப்படிலாம் சொல்ல முடியாது. ஹீஸ் டூயிங் எ வெரி குட் ஜாப் ஆஸ் அ சிஎம். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. மேபி இப்போ அப்போசிஷன் பார்ட்டியே கிடையாது. இப்போ நம்ம சிஎம் தான் வந்து இப்போ ஹீஸ் லைக் ஹீஸ் த லீடர் நவ். ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பிஜேபி? இது ஒரு ஸ்டேட் தான், அவங்களால பிடிக்க முடியல.
அவங்களுக்கு ஏதோ வந்து பிடிக்கணும். நம்ம ஆக்சுவலி நம்ம பீப்புள் வந்து இன்டெலிஜென்டான பீப்புள், எல்லா இதுலயுமே நம்ம வந்துட்டு முன்னிலையில இருக்கோம். அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் பிடிக்கணும்னு ஒரு இது, மிச்ச இடத்துலதான் வந்து போயிருக்காங்க, பட் நம்ம டச்சே பண்ண முடியலையே. அதனால அவங்களோட ஒரு குறிக்கோள் தான். வாய்ப்பு இருக்கானே, சான்ஸே இல்ல. உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல தமிழ்நாட்டுல தாமரை மலருமா? மலராது. அதாவது நம்ம இருக்கிறது இப்ப வந்து டெமோக்ராட்டிக் ஆரம்பிச்சது, சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக்னு ஒருத்தர் சொன்னாரு. பிறகு சோசியலிஸ்ட் பண்ணாங்க, ஆனா இப்ப வர வர டெமோக்ராட்டிக் போயிரும்னு நினைக்கிறேன். அதுக்கு வேல்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா 50% போல்டு ஓட்டு வந்தா தான் வின்னு வந்திருக்கு. அதை பண்றதுக்கு யாரும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். 50% மேல வாங்குறவங்க தான் எலெக்ட் ஆனோம். எது கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி யாரா இருந்தாலும் 50% மேல வாங்குறதான் எலெக்ஷன்னா இவங்க பேசுறதெல்லாம் நின்று போயிடும். யாரு பேசினாலும் நின்று போயிடும், ஜனங்கள் பேசுறதா நிற்கும். சரிங்களா, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், யார் என்னென்னு பேசலாம், ஆனா மக்களால் ஆட்சி வரணும், டெமோக்ராட்டிக் வேணும் அப்படின்னா 50% மேல தான் கவுன்சிலராக வரணும், எம்எல்ஏ வரணும், எம்பி வரணும். அப்படி யாருமே வரணும்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பேத்துக்கு எலெக்ஷன் வச்சு அவங்கள யார் வர்றாங்களோ அவங்க கொடுத்தாங்கன்னா அப்போ மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. அடுத்தவங்கெல்லாம் எந்த தலைவரும் பண்ண வேணாம், அவங்க பார்லிமெண்ட்ல தான் பேசணும், இங்கே பேச தேவையில்லை. சார், இப்போ தமிழ்நாட்டில் கலைஞர் ஐயா அதுக்கப்புறம் அம்மையார் அவர்களுக்கு அப்புறம் ஒரு வெற்றியில இருக்கு தலைமையில் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? அது இல்லைங்க, எல்லாரும் வந்திருக்காங்க, ஜனங்கள் ஓட்டு போட்டு தான் வந்திருக்காங்க, அந்த சிஸ்டமே தப்புன்றேன். அந்த சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, எலெக்ஷன் நம்ம ப்ரெசன்ட் எலெக்ஷன் சிஸ்டம் வந்து இது கூட்டணி அவங்க இவங்க எல்லாத்தையும் அனுசரித்து போகிறதுனால தே காம்ப்ரமைஸ் தேர் பிரின்சிபிள்ஸ். யார் வந்தாலும் சரி, எப்போ வந்து 50% மேலே வர்றாங்கன்னா சரியாக போயிடும். உங்கள் பர்ஸ்பெக்டிவில் தமிழ்நாட்டில் தாமரை மலருமா சார்? அது நான் எப்படி சொல்ல முடியும்? இல்லை, அப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. யார் வேணும் என்ன வேணும் சொல்லுங்க, மக்கள் சொல்லணும் இல்லையா. அப்போ நான் ஓரளவு சொல்லி போகிறதுன்னு கிடையாது, மக்கள் சொல்லணும். 51% வரும்போது எல்லாமே சரியாயிடும். அதுக்கு யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, பார்லிமெண்ட்டும் பண்ண மாட்டாங்க, யாரும் பண்ண மாட்டாங்க. வரும்போது ஜனநாயகம் வரும் இல்லையா, வி வில் பி கோயிங் டுவர்ட்ஸ் ஏ டிக்டேட்டர்ஷிப். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.